குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லெசனில் விட்டமின்ஸோட சார்ட் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் விட்டமின்ஸினுடைய டைப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஃபிஷன்சி டிசீசஸ் இது மூணு தான் பார்க்க போகிறோம் அதாவது விட்டமின்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதனுடைய வேலைகள் என்ன அது குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் விட்டமின் ஏ விட்டமின் ஏ நமக்கு வந்து முக்கியமாக எதுக்கு உதவுது அப்படின்னா ஹெல்த்தி விசன் அண்ட் ஸ்கின் அதாவது ஹெல்த்தி விசன்னா நம்மளுடைய பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா விட்டமின் ஏ இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபவுண்ட் அபண்டன்ட்லி இன் ஃபிஷ் ஆயில் எக் மில்கு கீ கேரட் கார்ன் எல்லோ ஃப்ரூட் எல்லோ ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது க்ரீன்ஸில் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் ஏ வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டோன்னா வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஸிஸ் வி கெட் எஃப் டிஃபிஷியன்சி இன் திஸ் நைட் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ்னால் நி நிறக்குருடு அப்படி அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க மாலைக்கண் நோய்னால் சாய்ந்தரம் ஆனால் கண்டு தெரியாது இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் அதனால் விட்டமின் ஏ நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது விட்டமின் பி விட்டமின் பி பார்த்திங்கன்னா ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி அதாவது ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து தொய்வடையாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான விட்டமின் பி வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்கக்கூடியதும் இந்த நரம்பு மண்டலத்திலேருந்து தான் புரியுதா அதனால தான் வந்து விட்டமின் பியை வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் ஏன் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமின் பி உதவுதுன்னா ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் ப்ளட்டை சர்க்குலேட் பண்ணுது அதே சமயத்தில் நம்ம மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடியதும் இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் அப்போது நம்ம நல்லா படிக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக நம்ம என்ன எடுத்துக்கணும் விட்டமின் பி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பிரெயினை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஃபவுண்ட் abundantly எண் இந்த B பி உள்ள உணவுப் பொருட்கள்னு பார்த்தோன்னா அன்பாலிஷ்டு ரைஸ் மேலும் மேலும் பாலிஷ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அன்பாலிஷ்டு ரைஸ் milk, ஃபிஷ்ஷு peas, பீஸ்னால் பட்டாணிகள் lentils, இதுலலாம் இருக்குது green வெஜிடபிள்ஸில் இருக்குது க்ரீன் vegetables எல்லாத்துலேயும் எது இருக்குன்னா இந்த விட்டமின் B இருக்குது இதில் இது குறைவினால் வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி அதாவது பெரி பெரினா எலும்பு குறைபாடு அந்த பாறை இது நரம்பு குறைபாட்டு நோயின்னு சொல்லுவாங்க அடுத்தது விட்டமின் சி இதை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொடக்ட்ஸ் கம்ஸ் ஹெல்ப்ஸ் இம்யூன் சிஸ்டம் அதாவது கம்ஸ்னால் நம்மளுடைய தாடைகள் இருக்கு இல்லையா கண்ண வாய்க்குழியில் இருக்கக்கூடிய கம்ஸ் இருக்கு இல்லையா பற்களை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஈறுகள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கம்ஸு அதை பாதுகாக்கக்கூடியது எதனுடைய வேலைன்னா விட்டமின் சியினுடைய வேலை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதும் எது இந்த விட்டமின் சி பாருங்கள் இது அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸ் கூஸ்பெரி கிரீன் சில்லி டொமேட்டோ இது எல்லாத்துலேயுமே இது அதிகமாக இருக்குது விட்டமின் சி இருக்குது இதன் குறைவுனால் வரக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வி இந்த ஸ்கர்விங்கிறது பார்த்திங்கன்னா ஈர்களில் ரத்தம் வடிதல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பல்ல ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா அது வந்து நல்லா இருக்கிறதுக்கு விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போது விட்டமின் சி குறைஞ்சிருச்சுன்னா அந்த கம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயில் ஆயிரும் அதனால் அதுலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் விட்டமின் சி அதிகமுள்ள உணவு பொருட்களை டெய்லி உணவில் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் விட்டமின் டி விட்டமின் டி பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் அப்சோரன் அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் கால்சியத்தை அப்சார்ப் பண்ணக்கூடிய விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதனால தான் நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கால்சியம் குறைபாடு அதாவது விட்டமின் கால்சியம் உறிஞ்சுதல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும் அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் விட்டமின் டி அதிகமுள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகிடும் பாருங்கள் எது எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் அதாவது மீன் எண்ணெய் எக்கு மில்கு இட் இஸ் ஆல்சோ மேட் அவ் மேட் இன் அவர் ஸ்கின் யூஸிங் சன்லைட் அதாவது இது வந்து இந்த ஃபுட்டுலேருந்தும் கிடைக்கிது அதே சமயம் நமக்கு சூரிய ஒளியிலேருந்தும் உருவாகக்கூடிய வைட்டமின் தான் எது விட்டமின் டி அதாவது சூரிய ஒளியிலேருந்து உருவாகக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் விட்டமின் டி பாருங்க இதனால் ஏற்படக்கூடிய நோய் ரிக்கட்ஸ் இது வந்து எலும்பு குறைபாட்டு நோய் அதாவது எலும்பினுடைய கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரிகட்ஸ் நோய் தானாகவே வந்துடும் அடுத்தது விட்டமின் இ இன்ஃபர்டிலிட்டி அதாவது வளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் இருக்குதுன்னா வெஜிடபிள் ஆயில் ஹோல் வீட் அதாவது முழுமையான கோதுமை க்ரீன் வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் எல்லாத்துலேயுமே எது இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பிள் மேங்கோ இது எல்லாத்துலேயுமே எதிர்க்கு விட்டமின் இ இருக்குது இது குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் என்ன பார்த்திங்கன்னா நர்வஸ் வீக்னஸ் ஸ்டெரிலிட்டி இம்யூனிட்டி டிக்ரீஸ்டு இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியமானது இது குறைஞ்சது அப்படின்னா நரம்பு குறைபாடு ஏற்படும் வளம் குறைப்படும் அதே சமயத்தில் இம்யூனிட்டி எதிர்ப்புத்தன்மையும் குறையும் அடுத்தது விட்டமின் கே டிலேடு பிளட் கிளாட்டிங் அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இரத்தம் உறைதலை தடுக்கக்கூடியது ரத்தம் உரைதலை தடுக்கக்கூடியது அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு ஏதாவது இடத்துல பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும் அது இட்ஸ் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு ஆர் டெத்து இந்த மாதிரியான ஒரு சடன் டெத்தை உருவாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த விட்டமின் கேக்கு இருக்குது இந்த விட்டமின் கே குறைபாடு ஏற்பட்டுச்சுனா தான் இந்த மாதிரி பிளட் கிளாட் வந்து தேவையில்லாத இடங்களில் ஏற்படும் தேவையில்லாத இடங்களில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்னால தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் உருவாகுது இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் விட்டமின் கே அதிகமுள்ள உணவுப் பொருட்களை நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும் பாருங்கள் விட்டமின் கே அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் பாருங்கள் க்ரீன் வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ கேபேஜ் எக்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது விட்டமின் கே இருக்குது இதனால் வரக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் போன்ஸ் அண்டு டீத்து போன்ஸு டீத்துனுடைய ஸ்ட்ரென்த்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த விட்டமின்ஸுனுடைய யூஸஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாலில் கொடுத்துருக்கக்கூடியது விட்டமின்ஸ் இந்த ஆறு விட்டமின்ஸினுடைய யூசஸ் அதனுடைய டிசீஸஸ் புரியுதா யூசஸ் அண்டு டிசீசஸ் மட்டும் எழுதினீங்கன்னா போதும் மற்ற கிளாஸில் வந்து நீங்கள் இந்த உணவுப் பொருட்கள்லாம் படிச்சுங்க நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ்க்கு காமனாக வரும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மில்க்கு எக்கு இதெல்லாம் பாருங்கள் க்ரீன் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே அதிகமாக வருது அதுக்கு காரணம் என்ன இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லா வகையான விட்டமின்ஸும் இருக்குதுங்கிறது தான் அர்த்தம் அதனால் அதனால தான் நம்ம பேரண்ட்ஸோ மற்ற எல்லாருமே சொல்லக்கூடியது டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது எது எல்லா நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கணுங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஒன்று இது எதுக்காக உங்களுக்கு லெசனில் கொடுத்துருக்காங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும் இதெல்லாம் ரொ எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ் வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் உணவுகளை மட்டும் சாப்பிட்ணும் சரியா இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது இதனுடைய யூஸஸ் அண்டு டிஃபிஷியன்சி டிசீசஸ் இந்த பா பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடியது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ